हेलो फ्रेंड्स, वेलकम टू कवि कंजी। இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா யூஸ்வலாக சாப்பிட்ற டேஸ்ட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி துவரம்பருப்பு யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா, கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு பாக்கப்புறம் வறுப்பட்டதுக்கப்புறம் பாரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கைவிடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஏன்னா இந்த வறுக்கிறதுல தான் இந்த சட்னியோட டேஸ்டே இருக்குது. ஸோ கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு 8 சின்ன வெங்காயம், 4 பூண்டு பல்லு சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். இந்த வெங்காயத்துக்குடியே ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். சட்னி அரைக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த பருப்பை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் புளி பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கூட வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பருப்பை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ பருப்பு அரைச்சாச்சு. இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிடுங்க. இப்போ துவரம்பருப்பு சட்னி அரைச்சாச்சு. இதை இப்போ தாளிச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான துவரம்பருப்பு யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.